சுண்டக்காய் காரக்குழம்பு செய்ய போகிறோம். சுண்டக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து முக்கியமாக வயிற்றில் இருக்கிற எந்த பிரச்சனையும் வந்து அது போக்கும். வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், வாய் புண், அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே போல் இதில் கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் இருக்கும். அது வந்து ரத்தத்தில் இருக்கிற எல்லா பாக்டீரியாஸ் எல்லாம் அழிச்சிடும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும். இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இது வந்து போன்ஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது போல் வந்து நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் இருக்கிற இந்த சுண்டக்காய் வந்து நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வாங்காமல் வராதிங்க. இது வந்து வத்தலும் கிடைக்கும் கடையில். பட் இது பச்சைக்காயில் இன்னும் நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் வந்து காரக்குழம்பு, சாம்பார், கூட்டு, பொரியல்னு எல்லாமே பண்ணலாம். இந்த வந்து இந்த சுண்டக்காய் வந்து இப்படி இருக்கும். இதை வந்து நான் பாதியாக கட் பண்ணி இதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அது தண்ணியில் வந்து போடலன்னா இது மாதிரி கருத்துரும். அதனால நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். சுண்டக்காய் ஒரு கப், ரெண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி ஒன்று, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது வந்து நான் மலை பூண்டு வச்சுருக்கேன். இதுவும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கெலாம் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் குறைக்கும். ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு மெடிசன். இன்னும் பூண்டுக்கும் நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது. சின்ன பூண்டை விட பெரிய பெரிய பூண்டில் வந்து நிறையா சத்து இருக்குது. அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து அரை கப் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். எலுமிச்சை அளவுக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சிக்கலாம். கடுகு அரை ஸ்பூன், வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன், ரொம்ப போட்டால் கசக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், இது குழம்பு பொடி, தனியாத்தூள், எண்ணெய், உப்பு. தேங்காய் அரைச்சுட்டோம். இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் நல்லது, பட் நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். எண்ணெய் காயிட்டு கடுகு போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கலக்கி விடுங்க. வதங்கட்டும். வெங்காயம் வதங்கடிச்சு கருவேப்பிலை, தக்காளி போட்டுக்கலாம். பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், இந்த
குழம்பு பொடி வந்து நான் 2 ஸ்பூன் போடுறேன். நான் அதில் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், தனியா அது ஒரு 2 ஸ்பூன் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசாலோட மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து சுண்டக்காய் போடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிடலாம். இது கொதிக்கட்டும், ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டக்காய் வெந்து வருது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், பச்சை மிளகாய் அந்த விழுதை வந்து உள்ள கொட்டிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதித்த பின்னாடி நம்ம எடுத்துடலாம். சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.